நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக வாஸ்து மற்றும் ராசி கற்கள் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலா இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் ஐம் க்ளீம் ஷோ அன்னை மனோன்மனையாய் சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என்னை மகாசக்தியை வணங்கு வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே சமானய சுவாகா சொல்லுங்கம்மா உங்களுடைய யதார்த்தமான பதிலை நோக்கி ஒரு கேள்வி சார் சில வீடுகளில் பார்க்குறோம் அடிக்கடி ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு வந்து ஆரோக்கியத்தில் குறைபாடு எதாவது ஒன்று ஏற்பட்டுகிட்டே இருக்குது அம்மாக்கு இப்போதான் நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எனக்கு முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய்டுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கூட உடம்பு சரியில்லை இப்படி அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாமல் போகுது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதே மாதிரி கடன் தொல்லை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது கடன் நான் ஏதாவது ஒரு காரணத்துக்காக வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குமா இல்லை வாஸ்து சார்ந்த பிரச்சனை இருக்குமா இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அதாவது வந்து பார்த்திங்கனா எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிற ஒருத்தரும் ஜெயிக்கிற ஒருத்தரும் ஒன்று சேர்ந்து தான் தொழில் பண்ணுறாங்க ஜெயிக்கிறவரும் தோக்கரோ சேர்ந்து தொழில் பண்ணுறது இல்லை சண்டை போடுற ரெண்டு பேர் சண்டை போடுறவரும் சண்டை போடுற ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டைவர்ஸ் வாங்குற ஒரு பையனும் டைவர்ஸ் வாங்குற ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த அடிப்படையை யாருமே வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் இப்போ கேட்குறேன் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ட்டு ஆனால் சம்மந்தம் இருக்குது எப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகணர்கள் கெடும் பொழுது தான் நீங்கள் வாஸ்து தவறான வீட்டில் வந்து போய் இருக்கீங்க சரி இப்போ வாஸ்து வந்து நான் ரொம்ப கரெக்டாக அமைச்சிட்டேன் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக அமைச்சாலும் எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் அமைச்சிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய வெற்றியாளர் அவளை கூட அமைக்க முடியாது அறுபது எழுபது பெர்சன்ட் ஓரளவு நல்லா இருந்தாவே நல்லா தான் இருக்கும் அந்த வீடு அதில் மாற்றம் இல்லை உங்கள் நேரம் நல்லா இருக்கும்போது வாஸ்து கரெக்டாக வந்து அமைஞ்சிருது அதுலேயும் எந்த மாற்றமும் கிடையாது சரி நீங்கள் எழுபது எண்பது பெர்சன்ட் வாஸ்துப்படி வீட்டை அமைச்சிட்டாலும் அதுக்காக நீங்கள் நூற்றம்பது வயசு உயிரோடு இருக்க முடியுமா இது இஜிப்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரங்கள்லாம் இருக்குது சில ஆதிவாசிகள் வந்து நூற்றி எண்பது வயசு இருக்காங்க இங்கே வந்து அதுக்காக வாஸ்துப்படி அமைச்சிட்டேன் எனக்கு வயசாகாது அதே வயசு இருபது வயசு இருப்பேன் எனக்கு அதாகாது அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஸ்டெபிளைசர் மாதிரி எப்படி ஒரு ஸ்டெப்லைசரை வந்து நம்ம இப்போ வந்து இன்பில்ட் ஸ்டெபிளைசர் வருதுங்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது போல் வாஸ்து காப்பாற்று சரி இப்போ வந்து ஒருத்தர் ஜாதகம் தான் சரியில்லை இன்னொருத்தர் ஜாதகம் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு உடல் பாதிக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த கேள்விப்படுறது அதுக்கு தான் நான் சொன்னேன் ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க ஒன்றும் செய்கிறாங்க தோக்குறவங்க தோக்குறவங்க ஒன்றும் செய்கிறாங்க அம்மாவோட ஜாதகம் சரியில்லாமல் அப்பாவோட ஜாதகமும் சரியில்லாமல் இருக்கும் குழந்தைங்களோட ஜாதகம் ஏதோ ஒரு இண்டிகேஷன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று இது பேர் தான் கூட்டுக்கருமான்னு சொல்லுவாங்க சரி ஒரு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துங்க சில நேரத்தில் வந்து கெட்ட ஆத்மாக்கள் அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கலாம் இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார் கெட்ட ஆத்மானா என்ன அப்படின்னு கேட்கலாம் மேக்ஸிமம் ஒருத்தர் இறந்த உடனே அவங்கள எரிக்கிறாங்க அப்படின்னா உடனே அந்த தனஞ்சயன்கிற அந்த பத்து தச ஆவிக்களில் தனஞ்சயனுங்கிற ஆவி வெளியில் போயிடும் உடனே இதுதான் ஆக்சுவலாக இது ஆனால் அது வெளியில் போயிட்டு என்லைட்டன் ஆகாமல் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கல சில நேரத்தில் அது இண்டிகேஷன்ஸ் வந்து வச்சு பார்க்க முடியும் சிலருடைய கண்களுக்கு அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து தெரியும் அந்த ஆவிகள் வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுற்றும் போது அது சில ஆசாபாசங்கள்லேயே சுத்திக்கிட்டு இருக்கும் அது என்ன நோக்கமோ அதுக்கு வந்து புத்திங்கிறது கிடையாது அது பட்டுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கும் அதை சொல்ல சொல்ல இப்போ வந்து அதை ஒரு ஒரு தர இறந்த உன புதைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு நாள் கழிச்சு இல்லை மூணு நாள் கழிச்சு வெளியில் போகும் இதை தான் வந்து நம்ம வந்து பேய்னுலாம் சில சொல்லிடுறாங்க அது பேய் கிடையாது அது அதனால யாருக்கும் பெரிய கெடுதல் இல்லை சரி இந்த கெட்ட ஆத்மாக்கள் இருக்கிறதுக்கு என்ன சார் ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா பழைய ஓலைச்சுவடிகள்ல பழைய எங்கிட்ட இருக்கிற அந்த ஓலைச்சுவடிகள்லாம் நிறைய ஓலைச்சோடிகளை அந்த காலத்தில் உள்ளதில் அப்போவே சித்தர்கள் எழுதி வச்சு தான் நீங்கள் புது புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்ருக்கோங்கிறாங்க அப்படியே டெலிபதினு ஒன்று இருந்தது ஒருத்தர் நினைச்சி கொஞ்சம் நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் உட்கார்ந்தீங்க யாரும் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தொடர்பு கொள்வாரு அந்த அமைப்பு ஏற்படும் தான் நினைச்சா நீங்கள் பேசிட்டீங்களே அப்படிப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த ஆழ் மனசில் நினைக்கிறது வந்து பதியுது இன்னைக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியில் வந்து அவங்கள கூப்பிட்டு பேசுகிறோம் ட்ரங்க் கால் புக் பண்ணி ஒரு காலத்துல பேசுகிறாங்க இப்போ டைரக்டா ஃபோனில் பேசுகிறாங்க இப்போ செல்ஃபோனில் பேசுகிறாங்க இது ஏற்கனவே வந்து இயற்கையாகவே இருந்தது தான் திரும்ப திரும்ப வேறு வேறு மாடுலேஷன் மாதிரி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கேன் இந்த கெட்ட ஆத்மாக்கள் ஒருவேளை வீட்டில் இருந்ததுன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டவுசிங்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க டவுசிங்கில் சிலர் கண்டுபிடிச்சிருவாங்க டவுசிங்கிறது பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் நிறைய பேர் கையில் பெண்டுலம் வச்சுருப்பாங்க ஆனால் பயன்படுத்த தெரியாது யாரையும் குறை சொல்ல சொல்கிறேன் மாதிரி வாசு யோகிகள் சித்த வித்தையுன்னு நான் சொல்லலை சித்த வித்தைங்கிறது அவங்கள பியூர் பண்ணிக்கக்கூடிய அவங்கள கரெக்டாக வச்சுக்கக்கூடிய அமைப்பு தான் சித்த வித்தை இந்த வாசு யோகத்தில் இன்னொன்று வந்து பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் அமையக்கூடிய வாசு யோகிகள் ஒரு இடத்துக்கு போனால் இப்ப நாங்கள் வாசயோகத்திலாம் சில மந்திரங்கள் சில இயந்திரங்கள்லாம் எழுதுறோம் அந்த வாசி யோகத்துல வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது உள்ள கெட்ட ஆத்மாக்கள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்ச முடியும் அப்படி கண்டுபிடிச்சா அத வந்து சாந்தி பண்றதுக்காக சில வழிமுறைகள் இருக்கும் சாந்தி பண்ண நிறைய ஹோமம் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி அந்த அர்த்தத்தில் சொல்ல அதுக்குன்னு சில வழிமுறைகள் மூலிகைகள் அஷ்டபந்தனங்கள் இருக்கு நீங்கள் இப்போ கோயில் அஷ்டபந்தனங்கிறது என்ன அதில் பண்றாங்க அந்த மருந்தை சாத்தி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி பண்றாங்க அதுவும் இன்னைக்கு முறைகள் நிறையா இருக்கு தப்பா இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக வீட்டுக்கே அஷ்டபந்தனம் கூடிய பண்ணக்கூடிய முறை இருக்கு அது வந்து எட்டு திசைகளையும் பந்தனம் பண்ணக்கூடிய அமைப்பு நல்ல விஷயங்களை மட்டும் உள்ள அனுப்பிச்சிட்டு எப்படி ஒரு ஃபில்டர் போடுறோம் ஒரு சாக்கடைக்கு அது போல வந்து நல்ல விஷயங்களை மட்டும் உள்ள அமுச்சுட்டு கெட்ட விஷயங்களை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து அஷ்டபந்தனம் அப்புறம் பொறுக்குடம் பதித்தல்னு ஒன்று இருந்தது நான் நார்த் ஈஸ்டில் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அதெல்லாம் எனக்கு எஃபக்ட் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை இதுக்கான எல்லா ஆதாரங்களும் பல ஓலை சூடைகளில் எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த கே அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டைமில் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா உள்ள வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு கழுதையை வந்து உள்ளே விட்டுருவாங்க ஒரு கழுதையோ ரெண்டு கழுதையோ உள்ளே விட்டுருவாங்க விட்டுட்டு மூடி வச்சுருவாங்க மூடி வச்சுட்டு மறுநாள் இல்லைன்னா அதுக்கு மறுநாள் தரோம் அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் உள்ளே வச்சுருவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது தான் ஹோமம் பண்ணுறது ஆக்சுவலாக அதுதான் புண்ணியஜனம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இப்போ நம்ம கிரக பிரவேசம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கோபூஜை பண்ணுறாங்க கோபூஜை வந்து பசுமாட்டுக்கு பண்ணுவாங்க அதுக்கு இத்தனை கணக்கு இருக்குது ரெண்டு கன்று போட்ட பசு மூணு கன்று போட்ட பசுன்றிருக்கு அதை வச்சு கோபூஜை பண்ணி அந்த இடத்த வந்து சுத்திகரிக்கக்கூடிய முறை பண்ணாங்க ஏன் இந்த கழுதையை போ வச்சாங்க அப்படின்னா இந்த குட்டி சாத்தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் சும்மா அப்படி அப்படிம்பாங்க அந்த குட்டி சாத்தான்கிறதுமே வந்து ஒரு வகையான ஒரு வைப்ரேஷன் தான் அது ஆக்சுவலாக ஒரு இந்த சிஸ்டத்தில் வந்து இந்த நம்மளுடைய அலைவரிசைகள் இருக்குல்ல என்ன சொல்வது கதிர்வீச்சுகள் இதில் உள்ள ஒரு வகையான நெகட்டிவ் ஃபோர்ஸு ப்ளஸ் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டும் கலந்தது இந்த குட்டி இதுக்கும் கழுதைக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறதா கிரணம் சொல்லுது இதை ஒரு காலத்தில் வசியம் வேணும் இன்னும் கேரளா பக்கம் ரொம்ப அதிகமாக இதை பண்ணி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க அதுக்கும் தொடர்பு இருக்கிறதுனால நல்ல விஷயங்களையும் செய்யும் கெடுதலையும் செய்யுங்கிற ஒரு இதெல்லாம் ஆதாரங்கள்லாம் ஆதாரப்பூர்வமாகவே இருக்கு இதெல்லாம் ஒரு காலத்தில் கண்ணால் நான் நேரில் பார்த்துருக்கேன் இது அதை தான் வேணும் இப்போ வந்து பார்க்காம இன்றைக்கி நான் தவறுன்னு சொல்லிட்டு போனால் நம்ம நேரில் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக அதுக்காக சரி ஏன் இந்த கழுதையை போட்டு வீட்டுக்குள்ளே மூடினாங்கன்னா ஜேஷ்டா தேவின்னு ஒரு தேவதை இருக்குது அந்த தேவதை வந்து நெ அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் அது ஆக்சுவலாக இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் அதுக்காக அந்த கழுதையை போட்டு மூடி வீட்டை சுத்தம் பண்ணாங்க ஸோ அப்போ இந்த கெட்ட ஆத்மாக்கள் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கக்கூடியவங்க ஒன்று பெண்டுலம் கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்க இல்லை நல்ல வந்து ஒரு வாசயோகி இவங்களால அந்த கெட்ட ஆத்மாக்கள் உள்ளே இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் அதை வந்து அனுப்பக்கூடிய அதை வந்து சாந்தி பண்ணக்கூடிய விஷயம் தெரிஞ்சவங்க சாந்தி பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் அத்தனையும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தீர்ந்து ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு சூழ்நிலை உங்கள்ட்ட இருக்கு அத நிம்மதியா வாழ்கிறதுக்கு இந்த கலை வந்து உபயோகப்படும் அவ்வளவுதான் நான் உன்னை கோடிஸ்வரன் ஆக்கிறேன் ஒரு மிகப்பெரிய கோடிஸ்வரம் ஆக்கிறேன் உன்னை அப்படிங்கறதுக்குலாம் அது வந்து வாய்ப்பு வந்து குறைவுதான் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க உங்க கேள்வியை கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன கேள்வி உங்களது சொல்லுங்க நீங்க

இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க உடுமலைப்பேட்டை கிட்ட இருக்கிறதுனால பக்கத்தில் வந்து புறவிப்பாளையம்னு ஒரு இடத்துல வந்து கோடி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்குமா அங்கே வந்து பௌர்ணமி பூஜை ரெகுலராக நடக்குது அங்கே ரெகுலராக போக சொல்லுங்கம்மா உங்களை பொறுத்தவரில் சித்தர்களுடைய வழிபாடு தான் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ உள்ள நேரப்படி அதை முயற்சி பண்ணி பாருங்க நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்ததுக்கு

அதனால வடக்கில் இட விடு கிழக்க இட விடு எல்லா பக்கமும் இடம் விட்டு கட்டுங்கன்னு சொல்லுற ரீசன்னால் பக்கத்து வாஸ்து கொஞ்சமாக பாதிப்பு குறையணுங்கிறது தான் நீங்கள் பத்திரத்தில் வேண்டாம் அவங்களோட எல்லைகளை போட்டுக்கலாமே தவிர ஆனால் அது இடத்துக்கு இயற்கைக்கு தெரியாது இது வந்து ராம்சாமி இடம் குப்புசாமி இடம்னு இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நிறைய பேர் இதை உணர்ந்துருப்பாங்க நான் சொல்ற எக்ஸாம்பிளை இதுவே போதும் பக்கத்து வாஸ்து பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக நிறையா வீடு கட்டினவங்களுக்குலாம் தெரியும் இவங்க வீடு கட்டி ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இவங்க வீட்டில் போர் போட்டு தண்ணி நல்லா வெள்ளையாக அருமையான தண்ணியாக இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் ஒரு காலி இடம் இருக்கும் அங்கே வந்து ஒருத்தர் வீடு கட்ட வருவார் வந்து அங்கே போர் போடுவார் போர் போட்ட உடனே மறுநாள் இவருடைய தண்ணி கலர் மாறிடும் இல்லைவரோட தண்ணியோட டேஸ்ட்டு மாறிடும் இவர் வந்து என்ன சொல்லுவார்னா வந்து என்னென்ன தெரில திடீர்னு தண்ணி கலர் மாறிடுச்சு இவருக்கு வந்து நிறைய பேருக்கே தெரியாது போர் போடுறவங்களுக்கே தெரியாது இங்கே போர் போட்டால் அங்கே தண்ணி கலர் மாறலாம் அப்படிங்க என்ன காரணம் நீரோட்டத்தை வந்து அங்கே உடைக்கும் போது மாற்றி பாயும் நம்ம ஹார்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா இருறையை வந்து மேக்ஸிமம் தானாகவே பைபாஸ் பண்ணிக்கும் ஒரு பிளாக் இருக்குன்னா தானாகவே பைபாஸ் பண்ணிக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஹார்ட் அட்டாக்கு கரெக்ட் டைத்தில் போய் சேர்த்துட்டேன் அதனால தான் பொழச்சிவிட்டேன் அதெல்லாம் கிடையாது ப்ராப்பராக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க அதே வந்து அவங்க பிழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெட்டிக்குன்னாலும் அதில் ரொம்ப நாள் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான அந்த பிளாக்கோடே வாழ்ந்துகிட்டு இருக்கான வாய்ப்புகள் இருக்குது இயற்கையாகவே நம்ம உடம்பு செல்ஃப் ஹீலிங் மாதிரி பூமி வந்து ஒரு பூமிக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது பூமிக்கு எப்படி வந்து மன அழுத்தம் நமக்கு இருக்க மாதிரி பூமிக்கு மன அழுத்தம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் நீரோட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் இந்த வீட்டில் தாங்க தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க அந்த நீரோட்டம் கரெக்டாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் இப்போ பக்கத்தில் போரை போட்டு அந்த நீரை அவரை எடுக்கும் போது அங்கே அந்த நீரோட்டம் இவருக்கு வர நீரோட்டம் கட் வேற வேறு பக்கத்துலேருந்து தானாக பைபாஸ் ஆகி தண்ணி இந்த போருக்கு வர ஆரம்பிக்கும் வர ஆரம்பிக்கும் போது கலர் மாறிடும் அதோட சுவை மாறிடும் இதுவே பக்கத்து வீட்டு போரே பாதிக்குதுன்னா பக்கத்து வீட்டு வாசம் பாதிக்கிறதுக்கு இது நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அங்கே போர் போடுறோன்னா இங்கே தண்ணியோட டேஸ்ட்டு மாறிடுச்சு அதை வந்து அப்புறமா பேர் யாராவது சொல்லி தான் அவங்க உணர்வாங்க ஆக்சுவலாக அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய நார்த் ஈஸ்டில் ஒரு பக்கத்து வீட்டுடைய ஒரு கே டாய்லெட் இருக்குது இல்லை ஏதோ ஒரு செப்டிக் டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வீடு கட்டும்போது கரெக்டாக வந்து செவ்வகமாகவும் சதுரமாக பண்ணிட்டு சுற்றி காப்பர் கம்பி இதெல்லாம் போட்டுருங்க அது ஒரு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணும்போது ஒரு பெரிய விஷயம் இல்லை போடும்பொழுது என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷனானால் கிடையாது ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் நீங்கள் காப்பாற்றப்படுறீங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் அதோட பாதிப்புகள் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படித்தான். அது 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 மாதிரி வந்து பக்கத்து வீட்டு வாசம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்ட உங்கள் வீடு வந்து ஒரு இருபது அடி உயரத்தில் இருபத்தஞ்சி முப்பது அடி உயரத்தில் கட்டியிருப்பீங்க பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பில்டிங் நார்த் ஈஸ்ட்லையோ ஈஸ்ட்லேயோ நார்த்லையோ மிகப்பெரிய பில்டிங் உயரமாக தூக்குவாங்க ஒரு எட்டு மாடி பத்து மாடி நீங்கள் அப்படியே உங்களை போட்டு எல்லாத்தையும் உங்களை அமுக்க ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் இடம் விடுங்க இடம் விட்டாலுமே அந்த பாதிப்பு இருக்கும் ஆனால் வந்து பக்கத்தில் பெரிய பில்டிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மீன் லக்னமாக இருப்பீங்க சனி ஆரம்பிச்சிருக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் கரெக்டாக ஒரு பக்கத்தில் வந்து எழுப்ப இதை கட்டடத்தை எழுப்பிகிட்டு இருப்பாங்க நம்ம பார்ப்போம் சரி சனி தசை இது பாதிப்பை ஏற்படுத்துது அது ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ரலிங்க் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம வந்து பார்த்து இதை அவாய்ட் பண்ண முடியும் சில நேரத்தில் அவாய்ட் பண்ண முடியும் நேரத்தில் முடியாது அதை தடுத்துக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்திக்கலாம் சார் இந்த தசா புத்தி அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் பயமாக இருக்குது சார் ஒரு சில திசைகள் வந்து தசா புத்தி வந்து நமக்கு நன்மை பயக்கும் ஒரு சில இது பேரை கேட்கும் போதே நமக்கு ஒரு பயம் தொத்திக்குது இதனுடைய கெடுபலன்கள்லேருந்து நம்மளால வந்து தடுத்துக்க முடியுமா அதை வந்து குறைக்க முடியுமா அதனுடைய வீரியத்தை வந்து குறைக்க முடியுமா அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலே இல்லை பதிலாக அடங்கிடுச்சு நீங்கள் வந்து குறைக்க முடியுமா தடுக்க முடியுமா முடியும் தடுக்கவும் முடியும் குறைக்கவும் முடியும் கம்ப்ளீட்டாக அதை சால்வ் பண்ணி உங்களை எங்கேயோ கொண்டு போயிட முடியும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மீன லக்னம் எடுத்துக்கிறீங்க சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் உரியவர் அவர் எந்த நட்சத்திரத்தில் வேண்டாலும் இருக்கட்டும் ஒருவேளை ஆறுலேயோ எட்டுலையோ மறைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு எட்டில் மறைஞ்சிட்டார் அப்படின்னா மிகப்பெரிய கெடுபலன் தானாகவே குறைஞ்சிரும் ஆனால் அவர் நல்லா இருக்கார் ஒரு ஒரு நல்ல பொசிஷனில் பத்துலே இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்ம சொல்லிக்கலாம் போராட்டத்தில் இருக்கார் இல்லை மூலத்தில் இருந்ததுனால தான் கெடுதல் அப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த பத்தில் இருக்க சனி திசை கண்டிப்பாக ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தும் அப்போ அந்த இடத்துல வந்து அதுக்குரிய வழிபாட்டு முறைகள் கரெக்டாக சில ஆலயங்களுக்கு செல்வது ஒரு சில டெக்னிக்கலாக இல்லை எதிர்மறை வழிபாடுகள் சில வழிபாடுகள் இருக்குது அதை பயன்படுத்துறது எல்லாத்தையும் விட மேலே அஷ்டகன்ம சாஸ்திரம் தெரிஞ்சவங்களால் இதை வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நிச்சயமாக பிரச்சனையை வந்து அதில் குறைக்க முடியும் நான் சொல்கிறது வந்து சதவீதங்கள் தான் குறைக்க முடியும் ஒரு சிலருக்கு எழுபது ஐம்பது சதவீதம் கூட குறைக்க முடியும் மற்ற கிரகங்களோட பார்வையை பொறுத்து மற்ற கிரகங்களோட சேர்க்கையை பொறுத்து குறைக்க முடியும் ஆக்சுவலாக போனால் ஸோ அதே மாதிரி வந்து திசாபித்துகளோட கெடுதலை வந்து குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய வழிமுறைகள் இருக்குது சரியான வழிமுறைகளை பயன்படுத்தினா கண்டிப்பாக அதிலேருந்து காப்பாற்றிக்கப்படலாம் ஓகே சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அந்த டைம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது பலான பலன் வந்து நம்ம நிறைய பேசிட்டோம் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேறணும் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நான் இருக்கிறது வந்து கே கே நகரில் இருக்கேம்மா சென்னை தான் அடிக்கடி வெளியூர் போயிடுவேன் பல ஊர்களுக்கு விஜயமாக போகிறதில்ல சில திருச்சிக்கு மட்டும் போய்ட்டுருக்கோம் இப்போ சில காரணங்களால் இறை உத்தரவுனால வேணும்னா சென்னையில் வந்து விருப்பம் இருக்கவங்க முழு நம்பிக்கை இருக்கவங்க ஏனோ தானோன்னு பார்க்கணுன்னா தயவு செஞ்சு வராதீங்கன்னு நான் பலமுறை நிகழ்ச்சியில் சொல்லிட்டேன் ஓகே விருப்பம் இருக்கவங்க முழு ஆர்வம் இருக்கவங்க மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னா கண்டதெல்லாம் கொண்டாந்து போட்டு குழப்புக்கிட்டு எல்லாத்தையும் இந்த யூடியூப் அதுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு மொத்தத்தையும் அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்பி அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி இல்லாமல் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கேள்விக்கான விடை கரெக்டாக கிடைக்கும் தானாகவே கிடைக்கும் அது இறையர் உள்ளது கண்டிப்பாக அதனால் நம் நம்ம இருக்கிறது பேசிக் சென்னையில் கேட்குங்கிறது இருக்கும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்குமே பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது சார் ஸோ அதுக்கு என்ன காரணம் இருக்கும் என்னென்ன காரணங்கள்னால இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தீங்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றிமா ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் புதிய ஊழியர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கேன் நன்றி வணக்கம்மா நேர்களை இணைந்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்